திருவாசக பாடலுக்கு விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்தமாக செடினை சுரைந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவருமானே, யானுடை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன் எங்கள் தருடா. அட மூச்சு கட்டி எங்கிட்டு தர, ஒரு மனிதனுக்கு மூச்சு கட்டி எங்கிட்டு தானே சாப்பிட்றான். ஆக ரொம்ப இன்னைக்கு ஒரே உருக்கமாக இருக்கு. நான் பேசுறது உங்களுக்கு உருக்கமாக தான் இருக்கு. ஏன்னா அவர் திடீர்னு கொண்டு வந்து ஞான வாழ்க்கை பேசுகிறார். ஆக இன்னைக்கு பேசுகிற கருத்துடைய நோக்கம், ஒருவன் பற்றற்று இருக்க வேண்டும், ஆனால் குடும்பஸ்தனாக இருக்கணும். குடும்பஸ்தனாக இருந்துக்கிட்டே ஞானியாகலாம். இயல்பிய நான் இல் வாழ்க்கையை வாடுவோன் என்பான் முயல் வாழ்வுன் எழுதலாம். அப்போ குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஞானியாகலாம். அவன் சிந்தனைக்க விட்டும் முருக்க பெருமானமே இருக்கணும். ஆக அறத்தாட்டின் நில் வாழ்க்கை ஆட்டின் புறத்தாட்டி போய் பெறுவது என்ன? அறத்தாட்டி நில் வாழ்க்கை ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ அறம் என்பது என்ன? உடம்பே அறம். இந்த உடம்பு வந்து நரகமும் சொர்க்கமும் இருக்குது. நரகொடு சொர்க்கம் நாணிலும் போகாமல் பரகதி பாண்டியனுக்கு அடித்தாய் போட்டினார் மாணிக்கவாசன். நரகொடு சொர்க்கம் நாணிலும் போகாமல், ஆக இது உடம்பு நரகம் சொர்க்கம் இருக்குது. அப்போ நெல்லுக்கு உமி இருப்பது போல் இந்த காம இந்த உடம்புல தூட தேகமாகிய புற உடம்பு, ஆக சூட்சம தேகம் ஆக உடம்பு இருக்குண்ணா. வள்ளி முருக்க பெருமானுக்கு உடம்புரிய ஆற்றுனா வள்ளி தேவைனா, அடைய வள்ளி தூட தேகம் போ தேவையான சூட்சம தேகம். ஆக இந்த உடம்புல நரகமும் சொர்க்கமும் இருக்குது. நரகத்தை நீக்கி சொர்க்கத்தை கை வச்சுக்கணும், உமி நீக்கி அரிசியை கை வச்சுக்கணும். அப்போ உமியை நீக்க தெரிஞ்சுக்கணும்ல, நெல்லுக்கு அரிசி உமி அனாதியே என்ன? இந்த தேகமானது அனாதி, ஆக பஞ்சபூதம் அனாதி, கடவுளும் அனாதி தான், நாமளும் அனாதி தான். ஆக பதி பசு பாசம் என பகரும் ஒன்றியன் பதியினை போர்பர் பாசம் அனாதி. பதி பது அணுகுயில் பசு பாசம் இல்லாத பாசமும் எது நான் பாசம்னா இடது கடை பாசம். இது வந்து சந்திரகலை பெண் சூரியகலை ஆண் புறமத்தி ஆகிய சுழிமுனை. பதி பசு பாசம் என மூன்றின் பக பதியணி பொறு பாசு பாசனாதி. பதியணி சென்றெடுக்கா பசு பாசம், பதி அணுகிர் பசு பாசனம் இல்லான. அப்போ பாசம் என்பது இடகலை சந்திரகலை பெண்களை, வலதுகலை சூரியகலை ஆண்களை ரெண்டும் சேர்த்து புறமத்தி ஓடிக்கிவிட்டால் நரகமும் சொர்க்கும் புறமதி ஓடிது. அந்த அக்கினி ஏற்படும். ஆக இந்த வாய்ப்பு என்னை கேட்டு பேசியிருக்கிறோம், ஞானத்திற்கு கருத்து பேசியிருக்கிறோம். திரும்ப திரும்ப சில பேருக்கு ஏடா எப்படா அவர் நடத்துவார்னு நினச்சிருக்கோம். அடைய இன்னைக்கு விட்டுட்டா வர அடுத்த சில பேருக்கு மனசு இருக்கும், காலை மடைக்க போகிறாங்க, காலை இப்படி உட்காந்து பழகிக்கணும்ப்பா. சில பேர் சேர்லேயே உட்காந்துருப்பான், அடே நாளைக்கு சேரில் உட்காந்து கடவுளை கூப்பிட்டா ஒரு பெரிய மனசனை பார்த்து சேரில் உட்காந்து எப்படி இருக்கும். ஆனால் கடவுளை வணங்கிறதுக்கு முதல் ஒரு பயிற்சி வேணும். உட்காந்து பழக காலை மாற்றி போட்டுக்கிட்டு உட்காந்து ஓத்துறாது. ஆக ஒரு பத்து நிமிஷம் தினம் உட்காந்து பழகு, சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கடவுளை கூப்பிட்டா அவ்வளோ பெரிய மனுஷன் நீ அப்படின்வான். கீழே உட்காந்து வீழ்ந்து வணங்கணும், என்ன செய்யணும்? சாஷ்டாங்கமாக வீழ்ந்து வணங்கணும். கையராட்சி ஜப்பாவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.